அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் தமிழ் பாடத்திலிருந்து தொடர்நிலை செய்யுள் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். வாங்க முதல் வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை, ஆப்ஷன் பி சுந்தர முனிவர், ஆப்ஷன் சி சுந்தரர், ஆப்ஷன் டி ஆறுமுக நாவலர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை. இரண்டாவது வினா, மனோன்மணியம் நூலின் கண் வரும் துணைக்கதை எது? ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சபதம், ஆப்ஷன் பி சிவகாமி சரிதம், ஆப்ஷன் சி சிவகாமியின் செல்வன், ஆப்ஷன் டி சிவகாமியின் சகாப்தம். சரியான பதில் ஆப்ஷன் பி சிவகாமி சரிதம். மனோன்மணிய நூலின் கண் வரும் துணைக்கதை எதுன்னு சிவகாமி சரிதம். நல்லா பார்த்துக்கோங்க இந்த வினாவை. மூன்றாவது வினா, சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது எது? ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி அரசவை கவிஞர் பணி, ஆப்ஷன் சி அறக்கட்டளை, ஆப்ஷன் டி மணிமண்டபம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம். இந்த வினா 2019 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கேட்கப்பட்ட வினா. நான்காவது வினா, மனோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் எது? மனோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் எது? ஆப்ஷன் ஏ ரகசிய வழி, ஆப்ஷன் பி ஒத்தெல்லோ, ஆப்ஷன் சி மோட்ச பயணம், ஆப்ஷன் டி பில்கிரிம்ஸ் புரோகிரஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ரகசிய வழி. மனோன்மணிய நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் எதனம்? ரகசிய வழி. ஐந்தாவது வினா, தேனிலே ஊறிய செந் தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? தேனிலே ஊறிய செந் தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். சரியான பதில் ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆறாவது வினா, வரி என்பது டேஸ் வகையது? ஆப்ஷன் ஏ சந்தப்பாடல், ஆப்ஷன் பி இசைப்பாடல், ஆப்ஷன் சி களிப்பாடல், ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல். சரியான பதில் ஆப்ஷன் பி இசைப்பாடல். வரி என்பது இசைப்பாடல் வகையது. ஏழாவது வினா, உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் எனப்படும் நூல் எது? உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் எனப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி குண்டலகேசி. சரியான பதில் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். எட்டாவது வினா, மாய பொய் பழக்கூட்டும் மயத்தால் பாடினாள் என்னும் அடிகளில் சுட்டுபவள் யார்? ஆப்ஷன் ஏ கண்ணகி, ஆப்ஷன் பி வசந்தமாலை, ஆப்ஷன் சி மாதவி, ஆப்ஷன் டி தேவந்தி. சரியான பதில் ஆப்ஷன் சி மாதவி. மாய பொய் பழக்கூட்டும் மயத்தால் பாடினாள் என்னும் அடிகளில் சுட்டுபவள் மாதவி. ஒன்பதாவது வினா, இளங்கோவடிகளின் இயற்பெயர் என்ன? இளங்கோவடிகளோட இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இமயவர்மன், ஆப்ஷன் பி சேரன் செங்குட்டுவன், ஆப்ஷன் சி குடக்கோச்சேரல், ஆப்ஷன் டி நெடுஞ்சேரலாதன். சரியான பதில் ஆப்ஷன் சி குடக்கோச்சேரல். இந்த இளங்கோவடிகளின் இயற்பெயர் குடக்கோச்சேரல். பத்தாவது வினா, ஆயக்காளையின் ஆயிரம் அம்பிக்கு நாயக்கண்பூர் குகன் என்னும் நமதான் என்ற கம்பராமாயண பாடல் வரும் அம்பி என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த பாடல்ல அம்பி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ ஊர், ஆப்ஷன் பி படகு, ஆப்ஷன் சி பறை, ஆப்ஷன் டி வேடன். சரியான பதில் ஆப்ஷன் பி படகு. அம்பி என்ற பொருள் படகு. பதினோராவது வினா, குகன் எந்த நிலத்தை சேர்ந்தவன்? குகன் எந்த நிலத்தை சேர்ந்தவன்? ஆப்ஷன் ஏ குறிஞ்சி, ஆப்ஷன் பி முல்லை, ஆப்ஷன் சி மருதம், ஆப்ஷன் டி நெய்தல். சரியான பதில் ஆப்ஷன் டி நெய்தல். குகன் நெய்த நிலத்தை சேர்ந்தவன். பனிரெண்டாவது வினா, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் எத்தனையாவது காண்டமாகும்? கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் எத்தனையாவது காண்டமாகும்? ஆப்ஷன் ஏ மூன்று, ஆப்ஷன் பி நாலு, ஆப்ஷன் சி இரண்டு, ஆப்ஷன் டி ஆறு. சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டு. பதிமூன்றாவது வினா, குகப்படலம் எந்த காண்டத்தில் வருகிறது? குகப்படலம் எந்த காண்டத்தில் வருகிறது? ஆப்ஷன் ஏ பாலகாண்டம், ஆப்ஷன் பி ஆரண்ய காண்டம், ஆப்ஷன் சி கிட்கிந்த காண்டம், ஆப்ஷன் டி அயோத்தியா காண்டம். சரியான பதில் ஆப்ஷன் சி அயோத்தியா காண்டம். குகப்படலம் எந்த காண்டத்தில் வருகிறது? அயோத்தியா காண்டத்தில் வருகிறது. பதினாலாவது வினா, புகிலேந்தியை ஆதரித்த வள்ளல் யார்? புகிலேந்தியை ஆதரித்த வள்ளல் யார்? ஆப்ஷன் ஏ சடையப்போலர், ஆப்ஷன் பி சந்திர சுவர்க்கி, ஆப்ஷன் சி சீதக்காதி, ஆப்ஷன் டி மேற்கண்ட எவரும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி சந்திரன் சுவர்க்கி. புகிலேந்தியை ஆதரித்த வள்ளல்
சந்திரன் சுவர்க்கி. 15வது வினா, நாலங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது? நாலங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் காப்பிய நூல் எது? ஆப்ஷன் ஏ பெரிய புராணம், ஆப்ஷன் பி சீரா புராணம், ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி கம்பராமாயணம். சரியான பதில் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 16வது நாம், அருள்மொழி தேவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அருள்மொழி தேவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ கம்பர், ஆப்ஷன் சி சுந்தரர், ஆப்ஷன் சி சேக்கிலார், ஆப்ஷன் டி சம்பந்தர். சரியான பதில் ஆப்ஷன் சி சேக்கிலார். 17வது வினா, சீரத் என்ற சொல்லின் பொருள் என்ன? சீரத் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வரலாறு, ஆப்ஷன் பி புதினம், ஆப்ஷன் சி கதை, ஆப்ஷன் டி நாடகம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ வரலாறு. சீரத் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா வரலாறு. ஆப்ஷன் ஏ, உமறு புலவரை ஆதரித்து போற்றிய வள்ளல் யார்? உமறு புலவரை ஆதரித்து போற்றிய வள்ளல் யார்? ஆப்ஷன் ஏ ராமநாதபுர சேதுபதி மன்னர், ஆப்ஷன் பி சீதகாதி, ஆப்ஷன் சி செய்கு தக்கதுல்லா, ஆப்ஷன் டி கடிகை முத்து. சரியான பதில் ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் பி சீதகாதி. உமறு புலவரை ஆதரித்து போற்ற வள்ளல் சீதகாதி. 19வது நாம், மணிமேகலை ஏற்றியவர் யார்? மணிமேகலை ஏற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருத்தக்க தேவர், ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார், ஆப்ஷன் சி இளங்கோவடிகள், ஆப்ஷன் டி கம்பர். சரியான பதில் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். மணிமேகலையே ஏற்றியவர் சீத்தலை சாத்தனார். 20வது நாம், தண்ட தமிழ் ஆசான் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி இளங்கோவடிகள், ஆப்ஷன் டி ஔவையார். சரியான பதில் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். தண்ட தமிழ் ஆசான் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். 21வது நாம், மணிமேகலையில் அமைந்துள்ள காதைகள் மொத்தம் எத்தனை? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் சி 60, ஆப்ஷன் டி 30. சரியான பதில் ஆப்ஷன் டி 30. மணிமேகலையில் அமைந்துள்ள மொத்த காதைகள் எண்ணிக்கை 30. 22வது நாம், வில்லிபுத்தூரார் வாழ்ந்த காலம். வில்லிபுத்தூரார் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? ஆப்ஷன் ஏ கிபி 12ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி கிபி 13ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி கிபி 14ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி கிபி 15ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் ஆப்ஷன் சி கிபி 14ஆம் நூற்றாண்டு. வில்லிபுத்தூரார் வாழ்ந்த காலம் கிபி 14ஆம் நூற்றாண்டு. 23வதுனா, வில்லிபாதரம் எத்தனை பருவங்களை கொண்டது? வில்லிபாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 16. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 10. வில்லிபாரதம் 10 பருவங்களை கொண்டது. 24வது நாம், 4350 விருத்த பாடல்களால் ஆன நூல் எது? 4350 விருத்த பாடல்களால் ஆன நூல் எது? ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம், ஆப்ஷன் பி நலவெண்பா, ஆப்ஷன் சி கந்தர் கலிவெண்பா, ஆப்ஷன் டி வில்லிபாரதம். சரியான பதில் ஆப்ஷன் டி வில்லிபாரதம். 4350 விருத்த பாடல்கள் ஆன நூல் வில்லிபாரதம். 25வது நாம், வில்லிபாரதத்தில் அமைந்துள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? வில்லிபாரதத்தில் அமைந்துள்ள மொத்த சருக்கங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 75, ஆப்ஷன் பி 25, ஆப்ஷன் சி 60, ஆப்ஷன் டி 50. சரியான பதில் ஆப்ஷன் டி 50. வில்லிபாரதத்தில் அமைந்துள்ள சருக்கங்கள் 50. 26வது நாம், வில்லிபாரதத்தில் கண்ணப்பருவம் எத்தனையாவது பருவமாகும்? வில்லிபாரதத்தில் கண்ணப்பருவம் எத்தனையாவது பருவமாகும்? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 4. சரியான பதில் ஆப்ஷன் சி 8. நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொடர்நிலை செய்யுள் என்ற தலைப்பில் 26 வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம்.